இயற்கை உரங்கள் நம்ம பண்றோம் இல்லைங்களா, இதையே நீங்க பண்றீங்க இல்லையா, நேரடியா விற்பனை செய்யறீங்க, இது நல்ல ஐடியா. சரிங்க, இதுவே நம்ம வந்து இயற்கையில என்னென்ன பண்ணலாம்னு பார்த்துட்டு, இப்ப தொழு உரம், இந்த உயிர் உரம் இதெல்லாம் கலந்து வைக்கிறது, இந்த வேரிழகள் வாழெல்லாம் வந்து இந்த மாதிரி மழைக்காலங்களில் வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேளாண்மை விரிவாக்க மையங்களில் ட்ரைக்கோடாமா ரெடி, சூடாமோனோஸ் ஃப்ளோரசன்ஸ்னு இருக்குது, இதெல்லாம் வந்து பூஞ்சான கொல்லிகள். இதை நம்ம பயன்படுத்தும் போதும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வேரிழகள் வாழல் நோய் எல்லாம் வராதுங்க இயற்கையிலேயே. அது மாதிரி நுண்ணுயிர் பேருக்கும் நம்ம மண் வந்து வளமையாக இருக்கணும், நம்ம நுண்ணுயிர் உரங்களும் பயன்படுத்தலாம், மண்புழு உரத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். அது போல் நீங்கள் நேரடியாக விற்பனை செய்யும் போது நாங்கள் வந்து இயற்கையான விலை முறையில் விரைவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வைக்கும்போது ரேட்டு கொஞ்சம் சேர்த்து கூட கொடுக்கலாம் நாமளாக விற்கும் போது, அதை கொஞ்சம் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து இந்த ட்ராப்லாம் அங்கே இல்லைங்களையா, அந்த பூச்சி பிடிக்கிறதுக்கு வந்து லைட் ட்ராப்பு, பெரமோன் ட்ராப்பு இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி வேப்ப எண்ணெய், வேப்பங்கொட்டை சாறு, பஞ்சகாவியெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்களா இல்லைங்களா? பண்ணலீங்களா? நம்ம பண்ணும்போது பூ நல்லா எடுக்கும், இந்த நோய் வரது கண்ட்ரோல் பண்ணலாம். வேப்ப எண்ணெய், வேப்பங்கொட்டை சாறுலாம் மீது நீங்கள் இப்போ நல்லா பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் அதை மாதிரி பண்ணும்போது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா இந்த மாத்திரம் உடைய ரசாயனம் போட்டுக்கிறோம், அதுக்கு 2 வருஷம் எடுத்துக்கும், 2-3 வருஷம் எல்லாம் எடுத்துக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம தக்கப்புண்ணெலாம் வச்சுருக்கீங்களா? அதில் தக்கப்புல தக்கப்புட்டுலாம் வச்சுங்க, அந்த சாம்பூசிக்கலாம் இதில் ஊடுபயிலாம் போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி கேப்லாம் வந்து தக்கப்புண்ணு சனப்பையெல்லாம் பண்ணி ஓட்டி விட்டு, அதை இந்த ரொட்டை ஓட்டை போட்டு ஓட்டி விட்டோம் அப்படின்னா இந்த மழை காலத்தில் நல்லா மக்கி போய் எருவாக இருக்கும் வச்சுங்களேன், மண் வந்து நல்லா வளமையாக இருக்கும். சரிங்க, அப்போ தான் வந்து நல்லா அதில் விளையக்கூடிய பயிர்களும் நல்லா வளமையாக வரும். சரிங்க, அதுதாங்க. ஐயா அந்த ஊடுபயில என்னதில் இது என்ன ஊடுபயிலாக பண்ணுங்க, தனியாக பண்ணுங்க, தனியாக பண்ணிருக்கீங்க, அதில் தனியாக ஒரு 4 வேலை அது எவ்வளோ வச்சுருக்கீங்க? அது வந்து ஒரு 4-5 வாணி போட்டிருக்கீங்க. கம்மியாக தான் போட்டிருக்கீங்க? கம்மியாக தான் போட்டிருக்கீங்க. ஏன் அப்படி என்ன அரளிங்க? போதுங்க தினந்தோறுமே நம்ம அதுக்கலாம் வருதுங்க. 1-2 கிலோ வருதுங்க. நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்தா 1 கிலோ 2 கிலோ கூட வருதுங்க.